வேலூர் மாவட்ட எல்லையில் காவல்துறையினர் தீவிர வாகன சோதனைகள் ஈடுபட்டுள்ளனர். இ பாஸ் இருந்தால் மட்டுமே வாகனங்கள் அனுமதிக்கப்படுகின்றன. இது குறித்து கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நரேசிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் நரேஸ், வேலூர் மாவட்ட எல்லையில் காவல்துறையினர் தீவிர வாகன சோதனைகள் ஈடுபட்டுள்ளதாக தகவல் வெளிவந்திருக்கிறது. இந்த நிலையில் இ பாஸ் இருந்தால் மட்டுமே வாகனங்கள் அனுமதிக்கப்படுகின்றனர். இ பாஸ் இல்லாமல் வரும் வாகனங்கள் மீது காவல்துறையோட நடவடிக்கை எவ்வாறு இருக்கிறது? அது மட்டுமல்லாமல் அத்தியாவசிய பொருட்கள் வாங்க வரும் வாகனங்கள்லாம் அனுமதிக்கப்படுகின்றன, அங்கு நடக்கக்கூடிய கள்ள நிலவரம் குறித்து விரிவா சொல்லுங்க நரேஷ். வணக்கம் அரசி. அதாவது வேலூர் மாவட்டத்தை பொறுத்தவரையில் கடந்த ஒரு சில நாட்களாகவே கொரோனா வைரஸ் தொற்றானது மிக வேகமாக பரவி வருகிறது. இருந்தும் இங்கு முழு அடைப்பு இல்லை என்றாலும் கடுமையான கட்டுப்பாடுகளோடவே மாவட்டம் வந்து இயங்கி வருகிறது. தற்போது இங்கே வந்து இங்கே இருக்கக்கூடிய நாம் நிற்கக்கூடிய பகுதி தேசிய நெடுஞ்சாலை பகுதி. இது வந்து ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கும் வேலூர் மாவட்டத்திற்கும் எல்லையான இந்த பகுதியில் முழுமையாக வந்து காவல்துறையினர் சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதில் வந்து இ பாஸ்கள் முழுமையாக வந்து பரிசோதிக்கப்படுகிறது. அப்படி வந்து இ பாஸ்கள் இல்லை என்றால் உடனடியாக அந்த வாகனங்கள் திருப்பி அனுப்பப்படுகிறது. மேலும் இ பாஸ் இருந்தாலும் சென்னையிலிருந்து வருபவர்களோ அல்லது அண்டை மாவட்டங்களிலிருந்து வருபவர்களோ அவர்கள் அனைவருக்குமே கொரோனா பரிசோதனையானது செய்யப்பட்டு அவர்களுடைய முழு விலாசமும் பெறப்பட்டு பின்னர் அவர்கள் வந்து மாவட்டத்திற்கு உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். அதேபோல் இன்று காலை மகாராஷ்டிராவிலிருந்து சென்னைக்கு விமானம் மூலமாக வந்து அங்கு இருக்கக்கூடியவரை வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தனியார் வாடகை வாகனமானது இங்கிருந்து போலி பாஸ் மூலமாக மூன்று மாவட்டங்களை கடந்து சென்னை விமான நிலையத்திற்கு சென்று அங்கிருந்து அழைத்து கொண்டு மீண்டும் போலி பாஸ் மூலமாக வேலூர் மாவட்டத்திற்கு உள்ளே நுழையும் போது இன்று காவல்துறை மூலமாக அந்த வாகனமானது கண்டறியப்பட்டு அந்த வாகனம் மீது அந்த வாகன உரிமையாளர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு தற்போது அந்த வாகனமானது சீல் செய்யப்பட்டிருக்கிறது. அரசி, இது வந்து இது ஒரு புறம் இருந்தாலும் வேலூர் மாவட்டத்தில் பொறுத்தவரையில் அத்தியாவசிய பொருட்கள் கொண்டு வரக்கூடிய வாகனங்கள் அனைத்துமே வந்து அனுமதிக்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக சென்னையிலிருந்து வரக்கூடிய வாகனங்கள் வாகன ஓட்டுநர்களுக்கு கண்டிப்பாக கொரோனா பரிசோதனைக்கு பின்னரே வந்து உள்ளே அனுமதிக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டிருக்கிறார். இதன் அடிப்படையில் மாவட்ட எல்லை பகுதியான பிள்ளையாறுக்குப்பம் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த சோதனை சாவடியில் இங்கு வந்து கொரோனா பரிசோதனை செய்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு அத்தியாவசிய பொருட்கள் ஏற்றி வரக்கூடிய வாகன ஓட்டுநர்களுக்கும் இங்கு பரிசோதனை செய்த பின்னரே இங்கு வந்து உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள் அரசு. இது தற்போதைய வேலூரின் கள நிலவரமாக இருக்கிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி நரேஷ்.